ஆமா, எல்லாருக்கும் வணக்கம். ஆ, நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? என்ன முருகன், ம் பொருள் வந்து சுப்பிரமணிய இன்னும் முடியலாம் வெட்டி சுத்தமாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆ, பயங்கர இளமையா இருக்கா அப்படியா? ஏன்னா ராஜா இப்படித்தானே இருக்குண்ணே? அதான் நம்ம ஆசைப்படுறோம். முருங்க அதுக்கு மேல தெளிவா இருக்காப்புல, சேவிங் பண்ணி சுத்தமா. ஆ, அது ரைட்டு, அப்படிதான் இருக்கண்ணே. ஆ, சங்கரையா மட்டும்தான் தாடி வலுவா வச்சு நிக்கிறாப்புல. சரி, இப்போ வந்து ஒன்பது பேர் இருக்காங்களா? அப்படியா? இன்னைக்கு வந்து சங்கரையா உங்களுக்கு வந்து கையில் காசு, ம், இந்தாங்க 1000 ரூபா பொருள் போலாம் உங்களுக்கு காசு. ஆ, வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் என்ன இருக்கு? என்ன பாக்கெட்டா? ஆ, அதை கொடுத்துக்கிறேன் நான். நான் பார்த்துக்கிறேன், இங்கிட்டு தூக்கி வச்சுக்கிறேன். சோப்பா, அது சோப்பு யாராக இருக்கு? ஆ, நாகராஜுக்கு சோப்பு. எத்தனை சோப்பு கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும்? ரெண்டு துவைக்கிற சோப்பு. ஆ, சுப்பிரமணிக்கு ரெண்டா? சுப்பிரமணி இந்த ரெண்டு உட்காந்தே வாங்க, உட்காந்தே வாங்கப்பா. அப்புறம் சுப்பிரமணிக்கு குளிக்கிற சோப்பா இந்த. ஆ, நாகராஜே இந்தாங்க, ரெண்டு துவைக்கிற சோப்பு, ஒரு குளிக்கிற சோப்பு. சங்கரையாவுக்கு இந்தாங்க. சரி, இப்போ வந்து பொருள் வந்து முக்காலுக்கு. ஆ, இந்தாங்க, நான் கொடுத்துக்குறேங்கம்மா. புரியுங்க, இந்தாங்க ஒரு எண்ணெய் பாக்கெட்டா. ம், இந்தா உட்கால், இந்தா இந்தா அப்போ முறிய முன்னாடி யாரு? ஆ, சரி, அடுத்து இந்தாங்க ராமக்கா, இந்தாங்க இந்தா எண்ணெய் பாக்கெட்டு. இவங்க பேர் ரத்னா, இந்தா உங்களுக்கு ஒரு எண்ணெய் பாக்கெட்டு. மேரியம்மா, ஆ, இந்தாங்க அப்படியே வாங்கிக்கோங்க, அவங்க கைக்கு முன்னாடி தான் இருக்கு. இந்தாங்க எண்ணெய், இந்தாப்பா
உதயராணி இந்த வச்சுக்க. சரி, கண்மணி யாருக்கிட்ட கொடுத்து விடுறது? அவங்க அலைய முடியாது. இது என்னது? சரி, இப்ப வாங்கிட்டீங்களா? சரி, கண்மணிக்கு அப்புறம் கொடுத்துக்கிடுவான். போங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் 200 ரூபா கையில. இந்த சுப்பிரமணி நாகராஜ 200 ரூபா உட்காலு. இந்தாப்பா முருகா, இதில் அந்த பிள்ளைக்கு தான் கொடுப்பான். இந்தாமா கை இருந்தா. இந்தா இப்ப சங்கரையா இருந்தாங்க. சங்கரையா இருந்தாங்க 200 ரூபா கொடுத்தாச்சு. எல்லாம் இருக்கேன். யாரும் வாங்கலையா? வாங்கியாச்சுல. என்னது? ஆமா, அதனால வேற உங்க கனவு யாரா இருக்கு வந்துச்சு பொருங்க. மைக்க கொடுக்குறேன். மைக்க வச்சு சொல்லுங்க. இந்தாங்க கையில் வந்து 1000 ரூபாய் வைங்க. உங்க 1000 ரூபாய் வச்சுங்க. இந்தாங்க மைக்கு. பவாரி மழை வெஞ்சிக்கு இருக்குண்ணே. பவாரி மழை வெஞ்சிக்கு இருக்கும்போது நான் வீட்டிலேருந்து தோட்டத்துக்கு போகிறேன். தோட்டத்துக்கு போகும்போது ஓடையில் ஏப்பட்டு தண்ணி வருதுண்ணே. ஏப்பட்டு தண்ணி வரும்போது நான் என்ன முடி தண்ணி வருதுன்னு போகிறேண்ணே. அந்த தண்ணி ராசி இஞ்சிருச்சுண்ணே. இஞ்சி மீன் நிறைய அதோடு தரையில் கிடக்குண்ணே. ஓடையில் தொட்டிக்குட்டிக்கு பிறகிட்டேண்ணே. நான் தொட்டிக்குட்டிக்கு பிறகிட்டேன். அந்த நேரத்துக்கு நீங்கள் அந்த வாங்கும் பறியில் அங்கிட்டிருந்து வந்துட்டீங்க. வரவே என்னென்ன சங்கரை இப்படி பிறக்கிறீங்க அப்படின்னு, ஏன் மீன் கிடக்கு அப்படின்னு பிறகிட்டு அப்படியே நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அந்த வாங்கிருந்து அப்படியே அந்த மெயின் ரோட்டுக்கு போட்டீங்க. எந்த ஒரு எலுமல் ரோட்டுக்கு போட்டீங்க. அப்புறம் நான் பழவடிக்கா திரும்பி அப்படியே வந்தேன்னா ராமக்க கரையில் வந்து நின்றாப்புல அந்த பிள்ளைக்கு அந்த மீன் அள்ளி போட்டேன். அள்ளி போட்டு அப்படியே அப்புறம் வழிக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வரேன். எங்கள் வீட்டில் என்ன கேட்குறாங்க, என்ன மீன் கொண்டுக்காரன்றாங்க. எப்போ மழை வஞ்சி வெள்ளம் வஞ்சுமா மீன் பிடிச்சிக்க வந்தேன்மா அப்படின்ட்டேன். எங்களுக்கு தெரியலையே அப்படின்னாக்கா, எனக்கு கனவுல காட்டுறதுக்குமா அப்படின்ட்டேன். நான் கனவுல காட்டும்போது சரி சரின்ட்டு மீன் வீட்டில் வாங்கிட்டாங்கண்ணே. அப்படியே முடிச்சுக்கிட்டேண்ணா. ஆமாம் ஆமாம் மைக்கு கையில வாங்க. அப்படி பிடிச்ச வாங்கிட்ட வச்சு அங்கடதான் தொடக்கூடாது. சரிண்ணே, வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு 7 மருந்து வச்சுவிட்டேன். வைக்கவே அது 4-5 வீட்டில் செத்து கிடந்துச்சு. நீங்கள் நைட்டு 1 போல் வந்து வைறீங்க. நைட்டு 1 போல் வந்து கனவுல வைறீங்க. ஏப்பா ஒருத்த கத்திரிக்காய்க்காண்டி இதை போய் சூண்டு வெட்டி விடாம இத்து நுசுப்புறையனை கொல்லலாமா என்று சத்தம் போடுறீங்க. ஏன்னா இது ரொம்ப தொல்லையாச்சு வச்சப்பட்டுனே. பார்ப்பா வாசல்லாம் வீசி போச்சுல, செத்து கிடக்கல. இந்த அதே மாதிரி விடி எழுந்திரிச்சு பார்க்கணும், பூரா அங்கனாங்கன்னு செத்து கிடக்குனேன். ஆமாம், நீங்கள் வந்து சத்தம் போடுவோம். அப்புறம் அன்றைக்கே நைட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சின்னன்னுக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். சரி சரி, இது நல்ல கனவுதான் அன்னைக்கிட்டேன் சொல்லுறீங்கன்னு சொன்னார்ண்ணே. அதே மாதிரி வெளிப்பாட்டில் வெளிப்பாட்டில் மீன் பதினஞ்சு காலி அப்புறம் வெளிப்பாட்டில் நானே சங்கரையா எல்லாம் பெரிய வாய்க்கால் தண்ணி வருச்சு. மீன் நல்லா பிடிச்சிட்டான். பிடிச்சி கொண்டு போய் இது என்னடா செய்யுது சங்கர் கேட்குறாரு. எப்போ அதை கொண்டு போய் உசுரா இருக்கு கேணியில் விட்டுருமுட்டு ஒரு கிணத்துக்குள்ளே விட்டு வந்துட்டோம்ண்ணே.
மீன் வெளிப்பாட்டில் ரெண்டு கணம் நல்ல வேணும். அடுத்து முருகனா இருக்கா, இப்படி வச்சு பேசிக்கிறேன். ஒரு கை கீழே இருக்கட்டேன், இது வந்து முடிக்கிறதுக்கு ரெண்டு கையா பேசு. எனக்கு ஒரு கனவுனே, போன வாரம் வந்துட்டு பல் பத்தியோட பட்டிருக்கேன், யாரும் சாப்பாடு விட்டு பத்தியாக இருந்தேன். என்ன முறையா அப்படி கவலையா பார்த்துருக்கேன், இன்னும் வாழ் பத்திக்கிட்டே யாரும் சாப்பாடு விட மாட்டாங்க. உடனே நீங்க ஒரு பொட்டம் தப்புத்தியே, ஒரு பொட்டணம். ஆமா, ஏன் அந்த பொட்டணம் இருக்கு, இதை இதை விட்டு சாப்பிட்டு ஊத்தியே. அந்த பொட்டணத்தை பிடிச்சு பார்த்தா லெமன் தோல் இருக்கு, லெமன் தாளம், லெமன் தாளம், லெமன். ஆமா, அந்த லெமன் தாளம் விருத்து பார்த்தா லெமன் தாளம், அதை சாப்பிட்டு அப்படியே படக்கு நிறுத்தினேன். ஆமா, அப்புறம் அப்போ ஒருத்தன் 100 ரூபா வாங்கிட்டு ஓடிப்பிட்டியா? போன வாரம் நினைக்காம கொடுத்தனே, அலை வஞ்சிக்கிட்டு வாங்க போகாம கொடுத்தேன், வாங்கிட்டு அது பாட்டு ஓடிப்பிட்டியா? ஆமாம், மறுநாள் போய் கடறதுக்கு நான் எப்போ உங்கள்ட வாங்கினேன்யா? ஏ ஏசப்பா ஆண்டவர் காசு காசு தானே, அவரையும் தூக்கி போட்டு போய் உங்களையும் தூக்கி போய் எடுத்து போடுவேன்யா? அவரையும் தூக்கி போட்டு எடுத்து போய் உனையும் தூக்கி போட்டு எடுத்து போடுவேன்யா? அவரவே தூக்கி போட்டு கத்துவானாங்க. ஆமாம், உன்னையும் தூக்கி போட்டு கத்துவானாங்க. ஆமாம், நீ எட்டுறா தாமின்னு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அதை நைட்டு கனவுலே போய் தெம்புரி ஆட்டுக்கடா போய் பாஞ்சு முட்டி தள்ளிட்டாமே, தெம்புரி ஆட்டுக்கடா வெட்டி வெட்டி பாயலாம் கனவுல ஆயிட்டு வெட்டி வெட்டி பாய. மறுநாள் காலையில் வந்து நீ சொன்னது உண்மையாக தான், நாங்கள் உங்கள் காசு 100 ரூபா அது கொடுத்து போயிட்டாங்க. ஆமாம், விடிய விடிய வெட்டி வெட்டி முட்டுவீங்க. ஆமாம், சரி என்ன அப்படி திடீர்னு பயங்கரமா வந்து ஷேவிங் பண்ணி நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம்? எப்பயுமே இப்படி சிரிச்ச முகமா நான் பார்த்தது இல்லையே சுப்பிரமணிய. சரி, அந்த என்ன சிரிச்ச முகமா இருக்கு, என்ன இப்படி ஷேவிங் பண்ணி நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, புது மாப்பிள்ள மாதிரி. அடி சரி நாகராஜ், நீங்க என்ன சொல்றீங்க? போட்டு நிற்கும் வணக்கம். இரவில் ஏசு ரத்தம் ஜெம் ஏசு ரத்தம் சொல்லி ஜாமனி படுத்தேன். அப்போது ஒரு வெளிப்பாடு வந்தது, வெளிப்பாடு பெரிய மலை, அந்த மலையில் ஆடு செம்பரி எல்லாம் மேயுது. மேயமாக செபஸ்டின் பிரதர் என்ன சொன்னார், இந்த செம்பரி ஆடை பார்த்துக்க நாகராஜ், எனக்கு கீழே போயிட்டு வரேன் பிரதர்னு இப்போ போயிட்டார். அப்போ அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு, ஆரம்பிக்கவும் என்னால் தப்பிக்க முடியல, அம்புட்டு மழையும் காற்று அடிக்குது. அந்த ஆடை பூரா போய் ஒரு புத மாதிரி போகிறேன், அந்த புதைக்குள்ளே பற்றிக்கிட்டே போகிறேன். ஒரு பெரிய குடம் மாதிரி இருக்குது அந்த கல், அந்த கல்லுக்குள்ளே அடைய போட்டு அடைய போனவும் சிங்கம் வந்து செம்பரி கடாவை பாய போகுது. அப்போ நான் ஏசு ரத்தன் சொல்லவும் அப்படியே ஒரு பலத்த சத்தத்தோட ஒரு இடி முழக்கம் வந்துச்சு. அப்படியே வந்து பார்க்குறேன், அண்ணன் வந்து அந்த சிங்கத்தை கூட போராடி ஆட்டுக்குட்டியை காப்பாற்றிட்டார். என்னண்ணா அர்த்தம்? ஆமாம், சரி, காப்பாற்றுறது தானே வேலை. ஆமாண்ணா. அப்புறம் இன்னைக்கு லேடிஸ்க்கு மட்டும் சேலை இருக்கு. ஆ, சரிண்ணா. ஆ ஆ, உங்களுக்கு ஆம்பளை ஆளுக்கு இல்லை. சரி கொடுத்துருவோம் கொடுங்க. அன்பு
தூங்கிருக்கும்போது சில சின்ன பிள்ளைக்கு வெட்டு வந்துக்கே இருந்துச்சு. அப்ப இயேசுவின் ரத்தம் செய்ய, இயேசுவின் ரத்தம் செய்யும்னு சொல்லிக்கே இருந்தேன். பெரிய வயசானவங்க வந்து, ஏப்பா நீ இன்ன வரைக்கும் சின்ன பிள்ளை தூக்கி எரிஞ்சிருவேன், நான் என்ன எரிஞ்சிருவேன், வழக்கம் இல்லை, நான் எத்தனை நேரம் அதை தாங்கியே இருக்க முடியும், வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு, பிள்ளைகளும் ஒரு விலையை போடுற ரெண்டு விலையை இப்படி இருக்கு, நம்மளுக்கு இப்படி இருக்கு, மனசு ரொம்ப வேதனைப்பட்டு அழுதுனே அப்படி அந்த பெரிய ஐயாவும் நீங்கள் வந்து ஆறுதல் சொன்னீங்கண்ணே. எதுக்கு பார்த்தாலும் சரியாயிருமா, எதுவும் நினைக்காதப்பா, எது நினைக்காதப்பா சரியாயிரும் அப்படின்ட்டு எண்ணெயும் தண்ணியும் ஜெர்மனி கொடுத்துட்டு போனீங்கண்ணே, தண்ணியை துளிச்சு விட்டு அப்படியே சரியாயிருச்சுனே, அவ்வளோதானே. நல்லா இருக்கே, ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப கஷ்டம், ஏன்னா கண்ணு தெரியாதா, ஆமா அதனால உனக்கு சிரமம் தான், அதனால அப்புறம் வேற யாரு கனவு இருந்துச்சு ஒரு இடத்துல உக்காந்துருக்கேன், முருகன் சவுண்டு கேட்டுச்சு, முருகா முருகானே என்ன காணுச்சு, அத்த முருகை வந்திருக்கு ஒரு காப்பி வடை வாங்கி கொடுப்புன்னு ஓடி போய் வாங்கிட்டு வாரேன், வரையில பார்த்தா அந்த இடத்துல இல்லாம வேற பக்கம் உக்காந்துருந்துச்சு, உக்காந்துருக்கா அப்புறம் முருகா முருகானே என்னக்கா என்ன காணுச்சு, ஏப்பா உனக்கு காலம் காலம் தேடினேப்பா அப்படின்னு சொல்லி அந்த காப்பி வடையை வாங்கி கொடுத்தேன், கொடுத்து முடிக்க முடிச்சிட்டேன், இன்னைக்கு எல்லாருக்கும் வடை வாங்கி கொடுத்தேன், பட்டி வாங்கி கொடுத்தேன் இன்னைக்கு. ஆமா அப்படியே முடிச்சிட்டேன்ப்பா, முடிச்சிட்டேன். போன வாரம் நான் வேலைக்கு போனேன், வேலைக்கு போனேன், வேலைக்கு போகையில் ரொம்ப கஷ்டமாக போ, ரொம்ப தூரம் வேலைக்கு போகிறது போல் இருக்குது. ஒரு மரத்தடியில் போய் உக்காந்துருந்தேன், ஒரு வயசானவர் வந்து ரெண்டு ஒரு வெள்ளை ஆடு ஒரு செம்பிரி ஆடையும் கையில் கொடுத்து, என்னம்மா கஷ்டப்படுற, இதை போய் வச்சு நீ இதை வச்சு பொழைச்சிக்கோமான்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அப்படி படக்குன்னு அந்த ஆட்டுக்குட்டியை வாங்கினது முழிச்சிட்டேங்க நான். வேறு இந்த நான் மத்தியானம் படுத்துருக்கேங்க, கம்மாயில் எல்லாரும் மீன் பிடிக்க போகிறாங்க, நீ என்ன உன்னையும் தூங்கிக்கிட்டு இருக்க, எந்திரிமா போய் மீனை பிடிமா ஆன்றாங்க. ஓடுறேன், எந்திரிச்சு மீன் பிடிக்க போகிறது போல் இருக்குது. அங்கே பார்த்தா பெரிய பெரிய மீனாக ஒரு 10 மீனை பிடிச்சிட்டேன், மடி ஏந்தி பிடிச்சது படக்கு முடிச்சிட்டேன். நீங்களும் எடுத்து வச்சிருக்கீங்களா காணிக்கையா? சரி, ரொம்ப சந்தோஷம். அப்படி ஆஞ்சு ஓட்டுக்கிட்டு இருக்கையிலேயே அப்படி படக்கு முடிச்சு பார்த்துட்டு கடலே நிறைய செடி உடுங்கி ஆஞ்சு ஓட்டுருக்க, அதே முடிச்சிட்டாங்க. இதை பார்த்து கடந்தண்ணா பார்த்து கிடக்கு, நீங்க ஏத்திரும் அண்ணி பார்த்து கிடக்க, இந்த சாப்பாடை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீ சாப்பிட்டு சொல்லிட்டு அப்படியே வடக்காம போயிட்டீங்க, இந்த நானும் முடிச்சு பார்த்தீங்க. சரி, எல்லாரும் கவனமா இருங்க, வார வாரம் பிரசங்கம் கேக்குறீங்கல்ல, கேக்குறபடி அவர் பிரசங்கம் எடுக்கும்போது அமைதியா கேட்கணும், அது என்ன கருத்து சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும், அந்த கருத்துப்படி நம்ம நடக்க முயற்சி எடுக்கிறோமா என்னான்னு கண்டுபிடிக்கணும்.
அவர் பேசும்போது அமைதியாக நீங்கள் கேட்கணும், கூட கூட பேசக்கூடாது. வாத்தியார் பாடம் எடுக்கும்போது மாணவர்கள் என்ன செய்யணும், கவனமாக கவனிக்கணும். நீங்கள் படித்ததை நான் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சொல்லணும், அவர்கிட்ட எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. அமைதியாக உட்காருங்க, அவர் பிரசங்கம் எடுக்கும்போது நல்லா கேளுங்க. சரிதானா? இன்னி நாங்கள் நேராக மாதிரிக்கு போகிறோம், அங்கே பொருளுக்கு நிறைய பேர் கொடுக்க வேண்டியிருக்கு, அதனால் அங்கே போய்க்கிருக்கேன், போயிட்டு வர்றான். வணக்கம் எல்லாருக்கும். ஆட்டோக்கு சொல்லுங்கள்.